வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் விசிட்ல வந்து எனக்கு அங்கே நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. சோ அதை நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வராம நீங்க என்ன பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே யூஏ கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா விசிட் விசாவும் டூரிஸ்ட் விசாவும் அது ரெண்டுமே வந்து ஒன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு விசிட் விசா கிடைக்கும் போது அது மேலே எழுதியிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அந்த விசிட் நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க இல்லை நீங்கள் வந்து வேலை தேட வரீங்க அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்க யூஏ கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அஃபிஷியலாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து விசிட் விசாவில் வந்து இங்கே வந்து பண்ணவே முடியாது. இதை பற்றியான வீடியோ வந்து நான் வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் தான், ஓகேங்களா. நீங்க இங்க வந்து ரெசிடென்ட் ஆனா நீங்க வந்து ரெசிடென்ட் விசா உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் வந்து நீங்க வந்து லீகலா வந்து ஒரு கோர்ஸ் போயிட்டு நீங்க படிக்கிறதுக்கோ இல்ல நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ ஏன் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு உள்ள போறதுக்கும் கூட உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி அப்படின்றது ஒன்று வேணும். அந்த எமிரேட்ஸ் ஐடினா என்ன அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஊர்ல வந்து ஆதார் இருக்குல்ல, நம்ம ஊர்ல வந்து ஆதார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எமிரேட்ஸ் ஐடி தான் வந்து எல்லாமே. நீங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா கூட அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறது எமிரேட்ஸ் ஐடி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து போலீஸ் வந்து உங்ககிட்ட எமிரேட்ஸ் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டா உங்களோட எமிரேட்ஸ் ஐடி நீங்க கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க விசிட் விசால இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட விசா காப்பியும் பாஸ்போர்ட்டும் எப்பவுமே வந்து உங்களோட போன்ல நீங்க வச்சுக்கணும். ஸோ ஏன்னா எப்ப வேணாலும் யாரால வந்து கேட்கலாம் நீங்க யாரு என்ன எதுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து விசாவும் இல்லாம எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஓவர் ஸ்டேலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் உங்களோட நீங்கள் விசிட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எமிரேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. உங்களோட பாஸ்போர்ட் காப்பியும் உங்களோட விசா காப்பியும் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கலாம், அதை காமிச்சாலே நீங்கள் போதும், ஓகேங்களா. ஸோ அதனால இந்த எமிரேட்ஸ் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் யூஏஇயில் வந்து எதுவுமே வந்து லீகலாக பண்ணவே முடியாது, ஓகேங்களா. நீங்கள் லீகலாக போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் லீகலாக போனால் தான் வந்து ஒரு ஒரு கோர்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டா இங்க வரீங்க, டூரிஸ்டா இங்க வரவங்க எல்லாம் என்ன அப்படின்னா வந்து இங்க ஊரை சுத்தி பார்ப்பாங்க, சுத்தி பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அப்படி இருக்கவும் வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும் இல்லை இங்கே போய் இது ஜாயின் பண்ணணும், நான் இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்கணும், நான் இங்கே வந்து வீடு வாங்கணும், அப்படிலாம் இருந்தால் இங்கே வந்து அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு லீகலாக வந்து ரெசிடென்ஷியல் விசா அதாவது எம்ப்ளாய்மெண்ட் விசாவோ ரெசிடென்டல் விசாவோ இல்லை ஓன் விசாவோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி அப்படின்றது வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் எல்லா லீகலான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து நான் விசிட் விசா எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன், அந்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல நான் கோர்ஸ் முடிச்சுட்டு ரெண்டு மாசத்துல நான் வந்து வேலை தேடி நான் வேலை எடுத்துருவேன், ஸோ அந்த மாதிரியான நினைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்க ரொம்பவே வந்து கிரியேட்டிவா வந்து திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துல லைசன்ஸ் எடுத்துட்டு ஒரு மாசத்துல வேலை தேடிட்டு நம்ம அப்படியே இதுவாகிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. விசிட் விசால நீங்க வந்தீங்கன்னா ஒன்னு நீங்க ஊரை சுத்தி பார்க்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்துட போறாங்க, அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கல் போவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து லீகலா எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்ககிட்ட எமிரேட்ஸ் ஐடி அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க என்ன வேணும்னாலும் இங்க வந்து லீகலா நீங்க பண்ணலாம், சரிங்களா. ஸோ அந்த எமிரேட்ஸ் ஐடிக்கு என்ன அவசியம் அப்படின்னா வந்து இங்க வந்து விசா அதாவது ரெசிடென்ட் விசா, அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஓன் விசா ஏதோ ரெசிடென்ட் விசா அப்படின்றது வந்து ரொம்பவே அவசியம். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பண்ண முடியும். இல்லை நீங்கள் விசிட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து அதை படிக்க போகிறேன் இது படிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து அது உங்கள் கண்ட்ரிலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே விசிட் விசா எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 80% இருக்குன்னா வந்து இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% இருக்கும்னா வந்து அந்த 95% என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பாருங்க. இங்க வந்து நான் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணாதீங்க. இங்க வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலை தேடுறதுல மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால வந்து வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, அப்புறம் நான் டூரிஸ்ட் விசால வந்து 50 நாள் அடிச்சு எனக்கு இன்னும் காலே வரல நினைச்சிருந்தா கண்டிப்பா காலே வராது, ஓகேங்களா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்ற பொறுத்தா இருக்கு உங்களுக்கு கால் வருது.
அப்படியே கால் வந்தாலும் நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அந்த இன்டர்வியூல அப்படின்றது பொறுத்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே யூஏஇ விசிட் விசாவில் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நினைச்சிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப்.